ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم في محكم التنزيل: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. على طريق ترمي مجتري ترمون يدنا ينام الله ويمسرق في மலர்நீர் ஆத்மாவால் போற்றியவனாக தொடக்கம் செய்கின்றே. அவரது வட்டார தருமையும் திருவையும் சாந்தியும் சமாதானமும் அவரது இறுதி தூதராக இவ்வுலகிற்கு வருகை புரிந்த நம் உயிரின உத்தம நிறைவேற்ற முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரின் குடும்பத்தார் மீதும் அவருடைய நல்ல தோழர்கள் மீதும் அவர்கள் காட்டி சென்ற சத்திய நிலையை நிலைநாட்டிட உடல் பொருளாகி ஈகம் செய்த நல்லோர்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக கடல் கடந்த நிலையிலே மார்க்க உணர்வால் இணைந்திருக்கின்ற நம் அனைவரையும் உதவி கொள்வதாக இன்று பிரார்த்தித்தவனாக தொடக்கம் செய்கின்றேன். தமிழ்நாட்டில் இருந்து சென்றிருந்தாலும் சென்ற இடத்திலே பொருள் வேட வந்த வாழ்விலே வாழ்வுக்கு ஒரு பொருள் வேடிட வேண்டும் என்ற நோக்கிலே இஸ்லாமிய அழைப்பு மையத்தை ராயிடனிலே இயக்கிக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு சொந்தங்களே, அன்பு சகோதரர் ஜாகிர் உள்ளிட்ட அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இந்நிகழ்விலே உரையாற்றுவதற்காக தமிழ்நாட்டிலிருந்து இங்கிலாந்து வந்திருக்கின்ற ஆளுநர்கள் அன்பு தம்பி ஆளுநர் ஷானவாஸ் அப்துல்லா அகமத், மிகச்சிறந்த சொல்லிய உறவர் அன்பு சகோதரி பாத்மா முத்தஃபர் உள்ளிட்ட அனைவரின் மீதும் ஏழை இருவரின் சாந்தியும் சமாதானமும் தொழிலாக என்று பிரார்த்திப்பவனாக தொடர்ந்து கொள்கின்றேன். இது ஒரு அருமையான வாய்ப்பு. இஸ்லாமின் பார்வையிலே பொது தொன்று என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை எடுத்துரைக்கின்ற வாய்ப்பை வழங்கினார்கள். உங்களை எல்லாம் நேரில் வந்து சந்தித்து உரையாடக்கூடிய அன்பு வாய்ப்பை சகோதரர் சாக்கிரவர்கள் மூலமாக நம்முடைய தோழர்கள் செய்திருந்தாலும் தமிழ் சங்கத்தினர் விருப்பத்தோடு அழைத்திருந்தாலும் இந்த முறை இறைவனை நாட்டம் இல்லை என்று எண்ணிக்கொண்டு அமைந்து வருகிறது. இப்பொழுது தோழாக இருக்கின்றது இசாவெல்லாம் கிடைத்த பிறகும் கூட இப்படியான ஒரு சந்திப்பு நிகழவில்லை என்றால் இதை விட சிறந்த ஒரு தொழில் இன்ஷாவல்லா அது எதிர்காலத்தில் நிகழும் என்று நம்பிக்கை வணக்கம் பொது தொண்டு என்பது புகழுக்கான ஏணியாக இருக்கும். சிலர் சாதனை செய்து புகழ் பெறுவார்கள், சிலர் தொண்டு செய்து புகழ் பெறுவார்கள். சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டிலே சாதனை செய்து புகழ் பெற்றார் என்றால் அன்னை திறந்தா தொண்டு செய்து புகழ் வைத்தார்கள். இஸ்லாம் மார்க்கத்தின் பார்வையிலே தொண்டு என்பது புகழுக்கான வாசல் அல்ல, மாறாக புகழ்ச்சிக்கான வாசல், மறுமையின் வெற்றிக்கான வாசல். மறுமையின் வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடியதாக பொது தொண்டினை மக்கள் சேவனை இஸ்லாம் மார்க்கம் கருதுகின்றது. இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுகள்தான். பிறர் நலம் நாடக்கூடிய ஒரு பண்பு ஒவ்வொரு முஸ்லீமரும் உறைந்திருக்க வேண்டும். இஸ்லாம் என்பது சொற்களால் மட்டும் பரவவில்லை, செயல்களாலும் நற்குணங்களாலும் பரவி இருக்கின்றது. அந்த செயல்களும் நற்குணங்களும் பிற மனிதர்கள் மீது முஸ்லீம்கள் வைத்திருக்கின்ற அன்பு, பிற மனிதர்கள் மீது முஸ்லீம்கள் காட்டுகின்ற அன்பு, அதுதான் ஏராளமான இதயங்களை இறை வழிபாட்டை மூன்று பரிமாணங்களை இஸ்லாம் மார்க்கம் சொல்லும். ஒன்று புற்றுக்குள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அது கரிமா தொழில் மூன்று ஐந்து ஜகாத் இதையெல்லாம் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அடுத்ததாக குஹூஃபுன் நஃப்ஸ்,
ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்மாவுக்கு செய்து கொள்ள வேண்டிய கடமை. உணவு உண்டுதல், ஓய்வெடுத்தல், உறக்கம் கொள்ளுதல், இது எல்லாமே ஒரு மனிதன் தனக்கு தானே செய்து கொள்ள வேண்டிய கடமை. ஒப்புக்கொள் விவாதம் என்று ஒன்று இருக்கிறது, அது சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அண்ணன பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்பெற்ற ஒரு பொன்மொழி, அடுத்ததை தான் ரசித்திருக்க தான் மட்டும் முகவர் உண்மையான இறைநம்பிக்கையாளர் இது. அடுத்த வீட்டார் பசியோடு இருக்கிறார்களா புசித்திருக்கிறார்களா என்பது எப்படி தெரியும்? அடுத்த வீட்டாரோடு இரண்டர கலந்து வாழ்ந்து வீட்டுகள் ஒன்றாக இருந்திருந்தால், இணைந்திருந்தால், அன்போடு இருந்தால் நாடுகள் ஒன்றாக இருந்திருக்கும். அண்டை வீடுகளுக்கான இடையிலான உறவு அண்டை நாடுகளுக்கு இடையிலான உறவாக மாறி உலக அமைதிக்கான பாதையாக அது மாறிட வேண்டும் என்று இஸ்லாம் மறுத்து வருகின்றது. அண்டை வீட்டாரோடு அழகான முறை நடந்து கொண்டு மனித நாயகம் வலியுறுத்திருக்கிறார்கள். நபித்தோழர்கள் அண்டை வீட்டாரை சொத்தில் பங்காக்காமல் விட்டார்களே என்று எண்ணும் அளவுக்கு அண்டை வீட்டார்களோடு பேண வேண்டிய நல்லுறவை இஸ்லாம் மார்க்கம் எடுத்துரைக்கின்றது என்று சொன்னால் இதனுடைய பார்வை, இதனுடைய நோக்கம், இது இன்றைய காலகட்டத்திற்கு மிக தேவையாக இருக்கிறது. ஒரு இடத்துல கவிஞர் ஈரோடு சமயத்தில் ஒரு கவிதை இருப்பார். ஒரு அடுக்கம் அங்கே ஏராளமான குடும்பங்கள் இருப்பார்கள். அதில் ஒரு வீட்டிலே இறப்பு நடந்தது. இறந்து விட்டவருடைய மகனை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரர் சொல்வார், அப்பா செத்துட்டாரா? சிந்தூரை பார்த்தேன், இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல சொல்லியிருந்தீங்கன்னா எதிர் வீட்டுக்காரமும் வந்திருப்பார். பக்கத்து வீட்டில் ஒரு மனிதன் இறந்து போனதை பத்திரிகையில் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கு மனித வாழ்க்கை அறிந்திருக்கின்றது. அண்டை வீட்டில் வசிப்பவர்கள் குறித்தே அக்கறை குறைந்து போய்விட்டால் எங்கோ இருப்பவர்கள் மீது எப்படி ஈடுபடுவதும் இறக்கங்களும் நீங்கள் பார்க்கலாம். சாலையிலே யாரேனும் அடிபட்டு கிடந்தால் அவரவர் அவருடைய வேலை அந்த இடத்திலே போய் நின்றால் காவல் நிலையத்திற்கு அலையவர்களே சாட்சி சொல்ல அழைப்பார்களே, இது நமக்கு தேவையில்லாத ஒன்றுதானே என்று நினைத்துக் கொண்டு தான் ஒன்று தன் வேலை உண்டு என்று தன்னல வாழ்க்கை வாழக்கூடிய காலத்தில் இஸ்லாம் மார்க்கத்தினுடைய அற்புதமான அறிவுரைகள், வழிகாட்டுதல்கள் எல்லாமே பொதுநலம் மிகுந்த வாழ்க்கையை நோக்கி நம்மை நகர்த்துகின்றன. அந்த பொதுநலம் இஸ்லாம் மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கின்றது. முஸ்லீம்களுக்கு எதிராக கிளம்பக்கூடிய வெறுப்பு அரசியலை, முஸ்லீம்களை மைய நிரோட்டத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட வேண்டும் என்ற நோக்கோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களை முறியடிக்கக்கூடிய அற்புதமான களமாகவும் பொது தொண்டு அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் மிகையான பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த போதனைகளை அவருடைய தோழர்கள் எவ்வளவு உயிர் பிடிப்போடு பின்பற்றினார்கள் என்பது அவருடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்க வேண்டும். தாகத்திற்கு தண்ணீர் ஒடுக்கும் பொழுது, தண்ணீரை நீங்கள் குடிக்கும் பொழுது சக சகோதரனுக்கு முன்னுரிமை கொடுங்கள் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ஒரு பெரிய செய்தியா என்று நீங்கள் நினைக்கலாம். பாலைவனத்தில் தங்கத்தை விட மதிப்பு வாய்ந்தது தண்ணீர். நான் தண்ணீர் இருந்தால் நீர்வளம் மிகுந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு தண்ணீரை பெற்றிருக்கிறேன். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலைவன பெருவழி மிகுந்த நாட்டிலே நீங்கள் பிறருடைய தண்ணீரை தடுத்து வைத்துக் கொள்ளாதீர்கள், தண்ணீர் கொடுக்கும் போது கூட தப்புதற்கு முன்னுரிமை கொடுங்க என்று சொன்னார்கள். ஒரு போர்க்களம், அந்த போர்க்களத்திலே காயம்பட்டு கிடக்கின்ற ஒரு சகோதரர், ஒரு போர் வீரர் தண்ணீர் தண்ணீர் என்று மரண ராகத்திலே கழித்திருந்தார். அவர் அருகே ஒரு சகோதரர் தண்ணீரை கொண்டு எடுத்துச் செல்லும் பொழுது பக்கத்தில் உறவு இருக்கிறது, அங்கேயும் தண்ணீர் தண்ணீர் என்று அந்த சகோதரர்களுக்கு உதவி கொடுங்கள் என்று இவர் அவரை மறைமாற்றம் செய்கிறார். இவர் இந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு சற்று தண்ணீர் விழுந்து கிடந்த காயம்பட்டு கிடந்த வீரரை நோக்கி செல்லும் பொழுது பக்கத்தில் இருந்து இன்னொரு குரல் இருக்கிறது, தண்ணீர் தண்ணீர் என்று அவருக்கு முதலில் கொடுங்கள் என்று இவர் அவரிடம் மறைமாற்றுகின்றார். மூன்றாவது நபருக்கு இவர் தண்ணீரை எடுத்துச் செல்லும் பொழுது அந்த மூன்றாவது நபர் இறந்து வருகின்றார். பிறகு இரண்டாவது நபர் வரும்பொழுது அவரும் இறந்து வருகின்றார். முதன் முதலில் தண்ணீர் கேட்டார் அல்லவா, அவரும் தண்ணீரை
குறிக்காமலேயே இறந்து விழுந்தார், தன்னை நீந்து விட்டது. இந்த உலகத்திற்கு ஈரத்தை கொண்டு போன மார்க்கம் மரண தருவாயில் தண்ணீர் தண்ணீர் என்று தவிப்பவர் முதலில் நமக்கு கிடைக்கட்டும் என்று நினைக்காமல் அந்த மரண தருவாயில் கூட மாணவி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நிலைநாட்டிவிட்டு அவருடைய சொல்லுக்கு உயிர் கொடுத்துவிட்டு தங்கள் உயிரை அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மனிதநேயம் மிகுந்த ஒரு சமூக கட்டமைப்பை அண்ணல பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். நாம் நடந்து செல்கின்றோம், பாதையிலே ஒரு கல் கிடக்கிறது, ஒரு நூல் கிடைக்கிறது, அது பிறர் பாதத்தில் குத்திவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு ஓரமாக எடுத்து விட்டு எடுத்து போட்டுவிட்டு போவது கூட ஒரு இறை வணக்கம் என்று சொன்னார். அது ஒரு இறை வணக்கம், இறைவனுக்கு சீரமா இறைவனுடைய காலா முள் குத்து போகுது, இறைவனுடைய காலா கல் குத்த போவது இல்லை. நீங்கள் பிற மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவி அது இறைவனின் பொறுப்புக்குரிய ஒரு நல்ல வணக்கம் என்று சொன்னார். அருமையிலே இறைவன் கேட்பா, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன் வந்து பார்த்தாயா என்று ஒரு அறியாங்க. இறைவா நீ எப்படி நோய்வாய்ப்பட்டிருப்பாயா, உலகத்திற்கெல்லாம் குணமளிக்கக்கூடிய ஒரு நீதானே, இல்லை என் சகோதரன் ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தானே அவனை போய் நீ பார்த்திருந்தால் அது என்னை பார்த்ததாக இருக்கும். நான் உணவு கேட்டேனே நீ உணவு இருந்தாயே என்று ஒரு அறியாங்க இறைவன் கேட்பான். இறைவா உலகத்துக்கே உணவு அளிக்கவுமே நீ எப்பொழுது என்னிடம் உணவு கேட்டாய் என்று கேட்கும்பொழுது ஒரு ஏழை பசித்து உன்னிடம் உணவு கேட்டு வந்தான், அவனுக்கு கொடுத்திருந்தால் அது எனக்கே கொடுத்தது போற என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹுக்கு உணவும் தேவையில்லை, உதவியும் தேவையில்லை, அல்லாஹுத்தவர் அவன் தேவையற்ற அவனுக்கு எந்த தேவைகளும் இல்லை. ஆனால் சக மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உதவி, அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி செய்யக்கூடிய உதவி, அல்லாஹுக்கே கொடுக்கக்கூடிய கடனாக, அல்லாஹுக்கே தரக்கூடிய உணவாக அது கருதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் பார்ப்பவன் கேட்போம். அவன் உணவு உண்ணுதல், ஓய்வு கொள்ளுதல் போன்ற பலவீனங்களை விட்டெல்லாம் அப்பாற்பட்டவன். ஆனால் சக மனிதர்களுக்கு உதவ வேண்டும் என்பது இவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையிலே வைத்து மனிதன் சொல்லலாவது போதித்திருக்கிறார்கள். அப்படி ஒரு சமுதாயம் அமையும் பொழுது உலகத்திலே கூட்டல்கள், வெறுப்புகள், போட்டிகள், பொறாமைகள், சண்டைகள் இவையெல்லாம் மறைந்து அமைதி வழியிலே வாழக்கூடிய ஒரு அற்புதமான சமுதாயம் அமைந்து அதற்கு ஒரு சிறந்த சார்பு முஸ்லீம்களை அந்நியப்படுத்தி விடுவதற்காக, முஸ்லீம்களை இந்த நாட்டிலிருந்தே அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்ற நோக்கிலே வெறுப்பு பரப்புரைகளை பாசிசவாதிகள் எடுத்துக் கொள்கிறார்கள். அந்நியர்கள் என்கிறார்கள், எங்கிருந்தோ வந்தவர்கள் என்றெல்லாம் அவர்கள் கலிகட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலத்திலே இதுவரை தமிழ்நாடு என்கிறார ஆழி தேவை எனப்படும் சுனாமி இந்தியா தமிழ்நாட்டை தாக்கியிருக்கிறார். டிசம்பர் 26 2004 அந்த ஆழி தேவை தாக்குதலிலே தமிழ்நாடே நிலை ஒழிந்து போனது, 1000 உயிர்கள் வெளியாகினார்கள். அந்த காலை பொழுதிலே கருப்பு ஞாயிற்றுக்கிழமையிலே எல்லாரும் கடலை விட்டு ஓடி வரும்பொழுது எங்கள் தமிழ்நாடு முஸ்லீம் இணைய கழகத்தின் தொண்டர்கள் கடலை நோக்கி ஓடினார்கள். சீர் ஓய்வு கிடக்கின்ற மக்களை தூக்கி எடுத்து அவர்களை அரவணைத்து அவர்களை உரிய இடங்களிலே மீட்டுக் கொண்டு வந்து தங்க வைத்து உணவு கொடுத்து பராமரித்து அவர்களை பாதுகாக்கக்கூடிய நிறுத்தினார். யார் பூமியில் ஓர் உயிரை வாழ வைக்கிறாரோ, ஒரு மனிதரை வாழ வைக்கிறாரோ அவர் உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்து ஒரு மூலாவார். எவர் ஒரு உயிரை ஒரு மனிதரை அநியாயமாக கொள்கிறாரோ அவர் மக்கள் அனைவரையும் உலக மக்கள் அனைவரையும் கொன்றதற்கு சமமாவார் என்று திருமலை குரான் சொல்கிறது அல்லவா. அன்றைக்கு வாழ்விடம் இழந்து உறவுகளை இழந்து உடமைகளை இழந்து என்ற மக்களை அரவணைத்துக் கொண்ட அந்த அன்பு அன்றைக்கு யாரும் கலத்தில்லாத ஒரு காலம் 2004 அது ஒரு பெரிய துயரமான சம்பவம் தான். தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய வீடுகளை, தங்களுடைய உடமைகளை இழந்துவிட்டு இருக்கக்கூடிய மக்களில் பெரும்பாலானவர்கள் மீனவர்களாக இருந்தார்கள். முஸ்லிம் கிராமங்கள் எல்லாம் அப்படி ஒரு சூழலில் என்ன நடந்தது?
இந்த மீனவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஓயாத போர்க்களம் நடக்குமோ, மோதல்கள் நடக்குமோ, அங்கே ஒரு தகவல் நடத்தியிருக்காங்க. சுனாமியில இறந்து போன எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுடைய உடலும் முஸ்லீம்களுடைய கபரஸ்தானிலே தர்காவிலே அடக்கப்பட்டார்கள். எல்லாம் திறந்து விடப்பட்டது. பள்ளிவாசல்கள் எல்லாம் நிவாரண முகாம்களாக மாறிவிட்டது. அது சென்னையாக இருக்கலாம், அல்லது கடலோர பகுதியில் கூடிய பல்வேறு மாவட்டங்கள் எல்லாமே பள்ளிவாசல்கள் நிவாரண முகாம்களாக மாறின. அங்கே முஸ்லீம்கள் அள்ளி தந்த அந்த பெருமுறைகள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேரும்பொழுது அதுவரை வளர்த்தப்பட்ட வெறுப்பு, அதுவரை வளர்க்கப்பட்ட பகைமை, அது மண்ணோடு மண்ணாகி போகிறது. ஒரு சின்ன உதாரணம், நாகை மாவட்டத்தில் திருப்பூண்டின்னு ஒரு ஊர், திருப்பூண்டிங்கிற ஊர் இப்போ அண்மையில் கொஞ்சம் பிரபலமானது. ஒரு முஸ்லீம் மருத்துவர் ஹிஜாப் வந்து கொண்டு நீங்கள் எப்படி மருத்துவராக இருக்கலாம், மருத்துவ பணி செய்யலாம் என்று ஒரு பாஜக சேர்ந்த ஒரு நபர் அந்த அம்மையாரை மிரட்ட அது ஒரு புகாராக வெளியே வர அவர் கைது செய்யப்பட்ட ஒரு சூழல் இருந்ததோ அந்த திருப்பூண்டியை சேர்த்தார். நாகப்பட்டினம் மாவட்டத்திற்குரிய திருப்பூண்டி கலைஞர் கருணாநிதி அவர்கள் நீங்கள் பங்கேற்ற முதல் அரசியல் பொதுக்கூட்டம் இது என்ற கேள்விக்கு திருப்பூண்டி என்று சொல்லியிருக்கின்றார். அந்த திருப்பூண்டிக்கு பக்கத்திலே காமீஸ்வரம் என்று ஒரு கடலோர கிராமம், அந்த ஊர் அப்படி மொத்தமாக ஆழித்தேரலை சுனாமி தாக்கி நிர்மூலமாக இருக்கிறது. அந்த மக்கள் உயிரை மட்டும் காப்பாற்றி கொண்டு வந்தார்கள். அவர்களை மாட்டு வண்டியிலும் சார்களையும் அழைத்து கொண்டு வந்து திருப்பூண்டியின் பள்ளிக்கூடத்தில் வைத்து ஒரு மாதம் இவர்களுக்கு தமிழ்நாடு முஸ்லீம் கழகம் அதை முன்னெடுத்து செய்தாலும் கூட அனைத்து முஸ்லீம்களும் அதற்கு உதவி செய்தார்கள். ஒரு மாத காலம் முடிந்து மீண்டும் அவர்கள் கடல்வர்களுக்கு அந்த பிரதிக்கு திரும்பும் பொழுது அவர்கள் மீன்களை பிடித்து வந்து தாமமுக அலுவலகத்தில் கொடுத்தோம். இது உங்களுக்கு நாங்கள் மகிழ்ச்சியாக கொடுக்கிறது, ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நாங்கள் வியாபாரத்தை செய்வோம் என்று கொடுக்கிறார்கள். அப்பொழுது அந்த சகோதரர் சொல்றாங்க, இது நாங்கள் கொடுத்த உதவி நினைக்கிறீங்க, இந்த மூலமாக கொடுக்கப்பட்ட உதவி இந்த தமிழகத்தில் இருக்க எல்லாருமே உதவி செய்திருக்கிறார்கள். அதனால நாங்கள் மட்டும் இந்த மீனை வாங்கிக்கிறோம், நீங்கள் உங்கள் தொழிலை கவனிங்க, இது மனிதர்கள் வந்து செய்யக்கூடிய உதவி தான் என்று அவர் சொல்லும்போது அதை இந்த மீனவ மக்கள் ஏற்கனவே அப்படியா, அப்படி எல்லா முக்கிய மீன்களுக்கும் மீன்களை கொடுத்து விட்டு தான் நாங்கள் வியாபாரமே செய்வோம் என்று தொடர்ந்து 3 வாரம் மீன்களை பிடிப்பதும் அதை முஸ்லீம் வீடுகளுக்கு கொண்டு கொடுப்பதுமாக அந்த மீனவர்கள் நடந்து கொண்டார்கள். நீங்களால் ஒரு நன்றி என்று மக்கள் உரிமை பத்திரிகையில் நாம் அதோடைய சுற்றுலையாகவே இருந்தோம். முஸ்லீம்கள் மீன் வாங்கி சாப்பிட முடியாத நிலையில் இல்லை, ஆனால் அந்த அன்பை பாருங்கள். அந்த மீனவ மக்கள், நீங்கள் எங்களுக்கு உதவினீர்களே, நாங்கள் ஒரு கைமாற உங்களுக்கு செய்ய வேண்டுமே என்ற அந்த சமூகத்துவ உணர்வு, அந்த வாங்கி அது எல்லாம் இந்த சமுதாயத்திலே எங்களுக்கு வளர்க்கப்பட வேண்டியிருக்கின்றது. என்றைக்கோ ஒரு நாள் நம்முடைய தகவல்கள் மீன்களை பிரித்து கொண்டு நமக்கு தருவார்கள் என்று நினைத்து நடக்குது. இதுக்கு அது சமூக நல்லிணக்கமாக நடந்திருக்கிறது. 2015 பெருமழை இன்னத்தில் என்னையே மூழ்கி நடந்தது. இராணுவ மீட்பு பதவிகள் கூட மாலை 6 மணிக்கு இருந்து இந்த நேரத்தில் தாம்பரத்தில் நம்முடைய முடிச்சூரி காஞ்சி மாவட்டத்தில் செங்கல் பற்றி இன்னும் சுற்றிவிட்டக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இரவும் பகலும் உயிரை பயணம் வைத்து ஆற்றிய அந்த மீட்பு பயணம் அது அற்புதமான மின்சாரம் கிடையாது. அந்த மின் தம்பிகளை பிடித்துக்கொண்டே அவர்கள் படகுகளை சென்று வீடுகளை சுற்றி எடுக்கக்கூடிய மக்கள் எடுத்தார்கள். மனித ஏழ்மையாக மாறி அடுக்குமாடி குடியிருப்புகளை வாழ்ந்த அதிகாரிகளை உயர்ந்து மக்கள் மீட்டுக் கொண்டு வந்தார்கள். இந்த பணிகள் எல்லாம் செய்த போது அங்கே சமூக நல்லிணக்கம் வளர்ந்திருக்கின்றது. உதாரணத்திற்கு ஒரு சம்பவம், ஒரு சகோதரர் அவருக்கு பெயர் யூனுஸ். இந்த சகோதரர் பற்றிதான் ஒரு நள்ளிரவு பொழுதுல மீட்பு பணியில தெளிவாக கட்சியாக இருந்த சகோதரிய ஒரு இந்து சகோதரிய ஒரு படகுல ஏற்றி கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்க்கிறார். பெண் வைத்த பேர் யூனஸ், பெண்ணுக்கு யூனஸ் என்று பேர் வைக்க மாட்டோம்,
ஆனால் ஒரு பெண்ணுக்கு யூனிட் என்று பேர் வைத்து இந்து பெண், ஒரு இந்து சகோதரி வேற பேர் கூட வைக்கலாம், ஏதோ ஒன்று குலசாமிகளுடைய பேரை வைத்து பிறகு யூனிட்லாம் அவங்க காப்பாற்ற வந்தாருன்னு அதை மறக்கவே கூடாது என்பதற்காக அந்த சகோதரி தன்னை காப்பாற்றிய சகோதரனுடைய பெயரை தன் மகனுக்கு ஆண்பால் பெயரை பெண்பாடு குறித்து அழைத்து கவலையே இல்லை. இது நிற்க வேண்டும், இந்த வரலாறு நிற்க வேண்டும் என்று செய்திருக்கிறார்களே. இதெல்லாம் எங்கே பெறக்கூடிய நெகிழ்வான அனுபவங்கள். இந்த பெருந்தொற்று காலத்தில் 2019 கோவிட் தாக்கப்பட்ட நேரத்திலே மக்கள் எல்லாம் இருந்து உள்ளார்கள். பெற்ற தாயினுடைய இறப்புக்கு மகன் வர மறுக்கிறான், தந்தையினுடைய இறப்புக்கு மகள் வர மறுக்கிறார். இந்த பிரிவிப்பட்டு நமக்கும் ஏற்பட்டு நாமும் இறந்து விடுவோமோ? எல்லோரும் முகக்கவசங்களை போட்டுக் கொண்டு வெளியே உழவக்கூடிய இல்லாமல் உலகமே உடங்கி போய் தெரிந்திருக்கிறது. அதை விவரிப்பதற்கு வார்த்தைகளே இல்லை. அசத்து குளித்தலோடு திரும்பி என்ன செய்யும் என்று இறங்க முடியுமா? கூடாது. இஸ்லாம் அப்படி செய்யப்படவில்லை. இறைவன் தந்த உயிரையும் பாதுகாக்க வேண்டும், அதே நேரத்தில் இன்னொரு மனித உயிரையும் பாதுகாக்க வேண்டும். ஒரு சம்பவம் நடக்கிறது. பாண்டிச்சேரி அருகே திருச்சேரி அருகே மனித உடல்களை கொண்டு வந்து குப்பை மட்டும் வீட்டிலிட்டு ஒரு வாகனம் போகிறது. அது தொலைக்காட்சி வரும்போது தமிழ்நாடு முஸ்லிம் கழகத்தின் தோழர்கள் துடிதுடித்து போயிட்டார். ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க இந்த உலகத்தில். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்து விட்டு இந்த உலகத்தை விட்டு விடைபெறும் பொழுது கண்ணியமாக விடைபெற வேண்டாமா? குப்பை தொட்டியிலே கொண்டு போய் கொட்டுகிறார்களே மனித உடல்கள். இந்த நிலை தொடரக்கூடாது என்று உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், குழு ஆடைகள் இதையெல்லாம் இருக்கின்றன. அந்த நேரத்தில் தான் அது விநாயகர் தாயும் கூட தாமியை தவிர்த்து மனமோடு உதவிகளை வழங்கினார்கள். இந்த முழுமையான ஆடைகளை அணிந்து கொண்டு நோய் தொற்று தன்னை காத்துக் கொண்டு மனித உடல்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக நமக்கு தமிழ்நாடு அரசுடைய பள்ளி கல்வித்துறையினுடைய செயலாளராக இருந்தவர் இறந்து போனார். அண்ணாநகரிலே தமிழ்நாடு முஸ்லிம் கழகத்தின் சகோதரர்கள் சென்று யாருமே வர முடியவில்லை. அதுபோல கும்பகோணத்தில் பிரபல மருத்துவர் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை இந்த பூமிக்கு வருவதற்கு வாக்கு இழந்தவர் அவர் இறந்த போது இந்த தகவலர்கள் தான் என்று அவரவர்கள் நம்பிக்கையை வெளி செய்தார். ஏறத்தாழ ஒரு 7000 உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டனர். மட்டும் இல்லை, தோழமை சகோதரர்களும் அந்த பணியை செய்தார்கள், முக்கியங்கள் செய்தார்கள். ஏன் செய்தார்கள்? இந்த மார்க்கம் மனிதனுக்கு மனிதன் கொடுக்கக்கூடியது. ஒரு யூதருடைய கடவன் எடுத்து வரும்போது நபிநாயகம் சொல்லாதிருக்கும் எழுதியிருக்கிறார், அல்லாவுடைய தூதரே அந்த உடல் ஒரு யூதருடைய உடல் அல்லவா, அந்த பூமியிலே அது மனித உயிர் அல்லவா என்று சொல்லி மரியாதை கொடுத்தார்கள். ஆக அந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு உடலை கண்ணியமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்ற அந்த கொள்கை எல்லா மக்களுக்கும் பயன்பட்ட போது அது மக்களுடைய உள்ளங்களில் சமுதாயத்தில் வெறுப்பை வளர்த்துவது, சமுதாயத்திலே பகுமையை வளர்க்கக்கூடியவர்களுக்கு பதிலடியாக அது அமைந்தது. அண்மையில் கூட அயோத்தின்னு ஒரு படம் உண்டு. அந்த அயோத்திங்கிற படத்துல வடநாட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்த ஒரு இந்து குடும்பம், ராமேஸ்வரத்தில் இருந்த குடும்பம், அது ஒரு விபத்திலே சுற்றி அது ஒரு உயிரிழந்தவுடன் அந்த உடலை உத்தரப்பிரதேசத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு ஒரு முஸ்லீம் இளைஞர் எடுத்துக் கொள்ளக்கூடிய முயற்சி மிக நெகிழ்ச்சியாக காட்டியிருக்கிறது. இதெல்லாம் பிறர் நலனில் அக்கறை வைக்க வேண்டும். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவராக கூட இருக்கலாம், இஸ்லாமுக்கு எதிரானவராக கூட இருக்கலாம், ஆனால் அவரை படைப்பதும் அல்லாஹ்தான். ஒரு சம்பவம், ஒரு சகோதரருக்கு அவசரமான மருத்துவ உதவி சத்தநாமம் தேவை என்று சொல்கிறார். ஆனால் அவர் குற்றங்களை ஒழிக்க வேண்டும் என்ற கொள்கை உள்ள இயக்கத்தில் இருப்பவர் என்று சொல்லியே பேசுகிறார்கள். அதனால் என்ன, உயிருக்கு போராடி கொண்டிருக்கும்போது எந்த மதம் எந்த ஜாதி என்று பார்க்குமாறு இஸ்லாம் சொல்லவில்லை. அதனால் நாங்கள் உதவி செய்கிறோம் என்று இல்லாமல் கூட போகும். தஞ்சாவூரிலே ஒரு முஸ்லீம் பெண் கட்டி
அன்பு சகோதரர்களே, தாயகத்திலிருந்து கடல் கடந்து சென்று
இங்கிலாந்திலே வாழ்ந்திருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் சன் நெவர் செட் இன் அவர் எம்பையர் என்று சொன்ன தேசம் அது. எங்களுடைய ராஜ்யத்தில் சூரியன் மறைவதே இல்லை என்று சொன்ன அந்த ஏகாதிபத்திய உலகம், அமெரிக்காவும் அவருடைய இடையே இருந்தது, இந்தியாவும் அவருடைய ஆளுகையிலே இருந்தது. அப்படிப்பட்ட தேசத்திற்கு சென்று அங்கே சத்தியத்தின் பாதையிலே மக்களை ஈர்க்கக்கூடிய, அழைக்கக்கூடிய, எடுத்துரைக்கக்கூடிய அருமையான பணியை நீங்கள் செய்திருக்கிறது. மண்ணை ஆள்பவர்கள் மறைந்து வருவார்கள், மனங்களுக்கு சத்தியத்தை கொண்டு போய் சேர்ப்பவர்கள் இறைவனுடைய கண்ணியத்திற்குரியவர்களாக நினைத்திருப்பார்கள். இந்த அருமையான பணியை செய்யக்கூடியவர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய சகோதரர்களுடைய சார்பிலே நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்து உங்களுடைய பணிகள் மென்மேலும் திறக்க வேண்டும். நீங்கள் எந்த நோக்கத்திற்காக வெளிநாட்டுக்கு சென்றீர்களோ அதை பன்மடங்கு வெற்றியாக இறைவன் ஆக்கித்தர வேண்டும். இறைவன் உங்கள் தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் அபிவிருத்தியை புரிய வேண்டும். உங்களுக்கு செல்வங்களையும் செல்வாக்குகளையும் அதிகமாக தந்து அதன் பயனை சமுதாயத்திற்கு தர வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இதயம் தெரிந்த அன்பின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு என்று முகமலை கூறி முடிக்கின்றேன். வாசல் அவனா அன்பு வந்திருந்தார்கள்.